Hi friends, welcome to Tagaval Mayam channel. In the video, we will talk about information in Abdina. Ration Kadehala, Pudusa or Seve Vanda, Arimuka Patirkanga, the end of Seve, Yarkella, either Pinola, the Yirko Abdina the Patina. In the video, we will detail Pakaporo. Ration Kadehala, Porutkal Wangano Abdina, Kandipa, Kudupatla Yara or Tangaponangana, Ungloda, fingerprint to Chana, Wangra Madriana, Nadimuri Poirke. சிலருக்கு அவங்களோட கைவிரல் ரேகை வந்து அப்டேட் ஆகல அப்படின் போது பொருட்கள் வாங்குறதுல சிரமங்கள் நிறையவே இருக்கு. இந்த சிரமங்களை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த புதிய நடைமுறையானது இப்போ வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா வாங்க பார்க்கலாம். கண் கருவெளி சரிபார்ப்பு மூலம் ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்கும் திட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இது எப்போன்னு பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. கண் கருவெளி சரிபார்ப்பு மூலமா நியாய விலை கடைகள்ல பொருட்கள் வாங்கும் திட்டத்தை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வச்சிருக்காங்க. முதல் கட்டமா இது வந்து பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய நடுப்பகுதியில் உள்ள பொது விநியோக திட்ட அங்கன்வாடியில இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா சோதனை முறையில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ இதோட அப்டேட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அடுத்தடுத்த ரேஷன் கடைகள்ல இதை விரிவுபடுத்துறதா இருக்காங்க. சோ இதை பத்தின நியூஸ் நேற்று சென்னை நியூஸ் பேப்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ரேஷன் கார்டுதாரர்களின் கருவெளி பதிவு சரிபார்ப்பும் வாயிலாக உணவு பொருட்கள் வழங்கும் திட்டம் பரிசோதனை முயற்சியாக சென்னை மற்றும் அரியலூரில் தலா ஒரு ரேஷன் கடையில துவங்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இது 17ஆம் தேதி துவங்கி வச்சிருக்காங்க. தமிழக ரேஷன் கடைகள்ல அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்கும் பயனாளிகளோட விழி மற்றும் கைவிரல் ரேகை இடம்பெற்றுள்ளது. அதனால ஆதார் எண்ணுடன் பதிவு கூடிய இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மூலமா பொருட்கள் வாங்குறதுக்கு இதுல ஏதாவது ஒரு வசதியை நீங்க யூஸ் பண்ணி இனிமே நீங்க பொருட்கள் வாங்கலாம். இப்போதைக்கு இது சோதனை முறையில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்கள் நிறைய ரேஷன் கடைக்கு வந்து விரிவுபடுத்துறதா இருக்காங்க. பொருட்கள் வாங்கக்கூடிய நபர் அந்த கார்டுக்கு வந்து உரியவரா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் வந்து இந்த கைவிரல் ரேகை மூலமா வந்து அவங்களுக்கான பொருட்கள் வந்து வழங்கப்படுது. இதற்காக ஒவ்வொரு கடைகள்லயுமே கைவிரல் ரேகை பதிவு செய்யக்கூடிய அந்த கருவி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த ரேகை பதிவு செய்யறதுல சில தாமதங்களும் சில பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய பேருக்கு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் ஆகாது அப்படின்னு போது அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இல்லைன்னா வேற ஏதாவது ஆப்ஷன் பார்த்து இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் கார்டுதாரர்களின் கருவிழி பதிவு சரிபார்ப்பு வாயிலா பொருட்களை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அரசு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அதோட பரிசோதனை முயற்சியா முதல் கட்டமா சென்னையில திருவல்லிக்கேணியில ஒரு கடையிலையும் அதே மாதிரி அரியலூர்ல ஒரு கடையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா ரேஷன் கடை ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா கடைகளுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா உங்களால ரேஷன் கடையில போயிட்டு ஈஸியா வந்து பொருட்கள் வாங்க முடியும். கைவிரல் ரேகையை நீங்க மூலமாவும் வாங்கலாம், இல்லைன்னா கருவிழி ரேகை மூலமாவும் வந்து வாங்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஆதார் கார்டு கூட வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு போது கண்டிப்பா இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க கூடியதா இருக்கும். ஸோ இந்த திட்டம் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.